நண்பர்களே, மீண்டுமாய் இந்த காலை ஜபத்திற்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் கிருபையில நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதித்து குறிப்பாய் இந்த திங்கக்கிழமையில ஆண்டவருடைய வல்லமை நாடுவோம். அன்பர்களே, அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற இறைவனிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம். அப்பா, என்னை தொடுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. இறைவா, என்னை கைவிடாதீர்கள். ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க என்று அவரிடம் சமர்ப்பித்து நம்மை முழுமையாய் சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பர்களே, இன்றைக்கு இறைவார்த்தை திருப்பாடல் 55:22 இறைவார்த்தை. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு. என்னவெல்லாம் கவலைகளோ அவை அனைத்தையும் ஆண்டவரிடம் நீ போட்டுவிடு, அவர் பாதத்தில் வைத்து விடு. இந்த ஆராதனையிலே அவரிடம் சமர்ப்பித்து விடு. உன் ஜபத்திலே அதை ஏற எடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, நீங்க வழிநடத்துங்க. ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க அப்பா என்று காலை வேளையில கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வாழ்க்கை விசாலமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். தொடர்ந்து வார்த்தை தருகிறேன், கேளுங்கள். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டு விடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். நீங்கள் உங்களுடைய வாழ்விலுடைய தேவைகளை போய், உங்களுடைய விண்ணப்பங்களை போய், உங்களுடைய உதவியை போய் ஒரு இடம் நாடுகிறீர்கள் என்றால், ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க ஆதரவு அளிப்பார்களா இல்லையா என்று உறுதி கிடையாது. இல்லைப்பா, என்னால் முடியலன்னு சொல்லிடலாம். அடுத்த மாதம் நான் செய்கிறேன் என்று சொல்லலாம். இல்லை இல்லை, இந்த இடத்துல இந்த விஷயத்துக்காக உன் கூட என்னால் நிற்க முடியாது என்று சொல்லலாம். மனிதர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு அல்லவா? எல்லா நேரங்களிலும் நமக்காக மனிதர்கள் இராது, இருக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை தருகிறது. திருப்பாடல் 55:2 வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு ஆதரவளிப்பார். அப்படின்னா, அப்படி என்றால் உன் பக்கமாக அவர் நிற்பார், அவர் உன்னை வழி நடத்துவார், உனக்கு உதவி செய்வார், உனக்கு கரம் கொடுப்பார், உனக்கு பாதையை காட்டுவார். எனவே கவலைகள் எல்லாம், என்ன கவலைகளோ, என்ன கஷ்டங்களோ, என்ன வாழ்வியல் போராட்டங்களோ, அவரிடம் சமர்ப்பிப்போம், அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பர்கள், எனவே முழுமையாக நான் அந்த சொல்லுகிற அந்த வேலையில் மனசில் இந்த நேரத்தில் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ, நம் மனதில் என்னவெல்லாம் எண்ணங்கள் வருகிறதோ, துன்பங்கள் கவலைகள் வருகிறதோ, அறிக்கையிட்டுட்டே இந்த வார்த்தைகளை கேளுங்க. தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர் உனக்கு ஆதரவு அளிக்கிறார், அவர் நேர்மையாளரை ஒருபொழுதும் வீழ்ச்சி உற விட மாட்டார். யாரை? நேர்மையாளரை. நம்ப பாவிகள், அதனால தான் நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையிலை. திருப்பாடல் 23. குறைகளோடு இருக்கிறோம் அப்படி என்றால் இன்னும் ஆண்டவர் நம்ம ஆயரா மாறல, நம்ம ஆண்டவரிடம் மந்தையில் நம்ம ஒன்றும் போய் சேரல. நேர்மையாளரை, நான் பாவியாக இருக்கிறேன், நாம் பாவியாக இருக்கிறோம், அவர் நேர்மையாளரை வீழ்ச்சி உற விட மாட்டார். அப்படி என்றால் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நேர்மைக்குள்ள போயிடு. அவர் வதி வைத்திருக்கிறார். எப்படி நேர்மையாளராய் ஒருவர் மாற முடியும் என்றால், அவரிடம் அறிக்கை எடுக்கிற பொழுது, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நான் நேற்று தினத்தில் தவறுகளாம் செய்து விட்டேன், தவறானதை பேசிவிட்டேன், பிறரை பற்றி பழிப்புரை சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறேன், பிரிவினைகள் பார்த்திருக்கிறேன், மொழி பிரிவினை பார்த்திருக்கிறேன், ஜாதி பிரிவினை பார்த்திருக்கிறேன், ஊர் பிரிவினை பார்த்திருக்கிறேன் என்று என்னவெல்லாம் நாம் செய்திருக்கிறோமோ, அந்த கவலையெல்லாம் அறிக்கையிட்டு, பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அப்பா மன்னிங்க, அப்போ நம்ம நேர்மையாளராய் மாறுகிறோம். ஆண்டவருக்கு உகந்த மகனாய் நாம் மாறுகிறோம். அன்பர்களே, அப்போ ஆண்டவருடைய நேர்மையாய் பிள்ளையாய் மாறுகிற பொழுது, அவர் நேர்மையாளரை ஒருபொழுதும் வீழ்ச்சி உற விடமாட்டார். திருப்பாடலுடைய பின்னணி, திருப்பாடல் எப்பேற்பட்ட திருப்பாடல் என்றால், நண்பர்களால் உதறி தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, தனித்து விடப்பட்டு, பாடுகளை அடைந்து, மரணத்தை வெற்றி கொண்ட இயேசுவினுடைய வாழ்வியலோடு இணைந்து சொல்லுகிற திருப்பாடல். ஏனென்றால் அந்த திருப்பாடல் காட்டி கொடுக்கப்பட்டவருடைய மன்றாட்டாக இருக்கிறது. இயேசுவோடு இந்த திருப்பாடலை ஒப்புமை செய்து பார்க்க, திருப்பாடல் 55, எப்படி இயேசு நண்பர்களாலே காட்டி கொடுக்கப்படுகிறார், கூடர்ந்த அவருடைய சீடர்கள் தான் ஒருவர் காட்டி கொடுக்கிறார், மற்றவர்கள் விட்டு ஓடுகிறார்கள், தனித்து விடப்படுகிறார், காட்டி கொடுக்கப்படுகிறார், பாடுகளை அனுபவிக்கிறார், மீண்டு எழுகிறார்.
அப்படி என்றால் வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், ஐயோ நான் இதெல்லாம் பண்ணலை, என் வாழ்க்கையில் ஏன் இந்த கவலைகள், இந்த துயரங்கள், அதிலிருந்து நான் உன்னை மீண்டும் வைப்பேன். அதனால திருப்பாடல் இயேசுவினுடைய பாடுகளுக்கு இணைந்து செல்வதாக இருக்கிறது. இயேசுவினுடைய பாடுகளுடைய வாழ்க்கையோடு ஒப்புமை செய்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த திருப்பாடல், திருப்பாடல் 55 தாவீது அரசனுடைய அறப்பாடல், நேர்மையா நான் இருக்கிறேன், ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிற பாடல். ஆண்டவரே எனக்கு எதிராக அநியாயம் இருக்கிறது, என் கவலைகளை போக்குங்கள் என்று சொல்லுகிற பாடல். எனவே இந்த வாரத்தை தொடங்குகிற முதல் நாளாய், வேலை நாளாய் இருப்பதால் திங்கட்கிழமை முதல் நாள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம் கவலைகள், பாரங்கள், கஷ்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கேளுங்கள் அன்பர்களே, நம் கவலைகளிலிருந்து விடுதலை தருவார். இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். அப்பா நன்றி, இறைவா நன்றி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கவலைகள் எல்லாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, வேதனைகள் எல்லாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, அப்பா நீங்கள் வழி நடத்துங்க, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, உங்கள் வல்லமையில் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக, ஆசீர்வாதங்களை காண்பார்களாக, வல்லமையான இறைக்கிருபையில் சாட்சியமாக இருப்பீர்கள், நல்லது நடக்கும், ஆண்டவர் உங்களை நிறைவாக வழி நடத்துவாராக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே. ஆமென்.